புதிதாக எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அரசியல் மற்றும் அன்றாட நிகழ்வுகளின் மீது உங்களுக்கும் ஆர்வம் உண்டா? ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை கொண்டவரா நீங்கள்? எனில் உங்களுக்கான பொன்னான வாய்ப்பினை வழங்குகிறது தமிழின் நம்பர் ஒன் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ். ஆதன் தமிழின் அரசியல் பிரிவில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பணிபுரிவதற்கு உதவித்தொகையோடு கூடிய இன்டர்ன்ஷிப் வாய்ப்பை வழங்குகிறது ஆதன் தமிழ். 2019-2020 ஆண்டில் விசுவல் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம் போன்ற துறைகளில் தேர்ச்சி பெற்ற மாணவராக நீங்கள் இருப்பின் ss@aadhan.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 866705-2845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இப்பொழுது நோய்கள் வந்து எல்லோரும் நினைக்கிறார்கள் வந்து இந்த கொரோனா வந்து இயற்கையாகவே அந்த குரங்கிலேருந்து வந்தது இல்லைன்னா இதுலேருந்து வந்ததுன்னு, அந்த மாதிரியெல்லாம் கிடையாமல் மனிதனுடைய வக்கர புத்தியால் தான் இது ஏற்பட்டிருக்கும். பிளவு வருடம் வந்து இந்த பிளவு வருடம் சித்திரை முடிந்த பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் 2022 10 வரைக்கும் உலகத்தில் மிக மோசமான காலகட்டங்கள். தேர்தல் இந்த நேரத்தில் நடக்கும், இந்த நேரத்தில் நடக்கும் என்று தேர்தல் கமிஷன் கூட திட்டமிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய. மூன்று சக்தியாக 2021 பார்க்க முடியும் நினைக்கிறீங்களா? அதாவது கண்டிப்பாக வந்து தமிழக தேர்தல் பொறுத்த வரைக்கும் மூன்று மும்முனை போட்டியாக தான் வரும். ரஜினி வந்து அரசியலில் வருவது வந்து பின்வாங்குவார் என்பது மட்டும் அவர் ஜாதகத்தில் இல்லை, அதனால் கண்டிப்பாக வந்து அதற்குண்டான அமைப்பை அவர் தீவிரமாக இறங்குவார். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் மிக அற்புதமாக, அவருடைய பகையின் ஜாதகம் மிக அற்புதமாக இருக்கிறதாக ஜோதிடர்கள் சொல்லலாம், எல்லோரும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். ஓகே, ஆனால் இந்த காலகட்டத்துக்கு முடிந்து இந்த ரெண்டு பேச்சு வரைக்கும் அதை வாய மூடிக்கொண்டு இருப்பது தான் ஜோதிடத்துக்கு அழகு. 9, 10, 11 நாங்கள் எங்கேயும் ஓடி போகிறதில்லை. எல்லா தேர்தல் கணிப்புக்கும் எல்லா விதத்திலையும் கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்னாடியே யார் வருவாங்க யார் தோப்பாங்கன்னு சொல்கிறது தான் எங்கள் வேலையை தவிர, எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க நான் சொல்லிட்டு தான் வந்துட்டாங்கன்றதெல்லாம் எங்கிட்ட இருக்காது. ஃபாரின்லலாம் இருக்கக்கூடிய அமைப்புக்கு ரெண்டு கட்சிகள் தான் வந்து நாட்டில் இருக்கிறது, ஒரு கட்சி ஆளுங்கட்சி, ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கிற மாதிரி தான். எல்லாமே தேசிய கட்சிகளோடு இணைக்கக்கூடிய காலகட்டம் 10 கண்டிப்பாக வந்து வரக்கூடிய காலகட்டம் தான் வரும். எம்ஜிஆருடைய காலத்திலேருந்து அந்த கட்சி வந்து கடுமையான சோதனைகளுக்கு ஒரு வாட்டி ஆகிட்ட பிறகு கண்டிப்பாக திருப்பி சேரக்கூடிய அமைப்பு தான் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். தமிழின் நம்பர் ஒன் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய நமது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யதார்த்த ஜோதிடர் மரியாதைக்குரிய திரு செல்வி நடந்திருக்கிறார். வாருங்கள் அவருடன் ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ உலகமே வந்து கொரோனாவால் தான் வந்து முடக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கொரோனா பாதிப்பு போட்டு தான் முதல் கேள்வியாக நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். தமிழக அளவில் பார்த்தீங்கனாலும் சரி, இந்திய அளவில் பார்த்தீங்கனாலும் சரி, அதிகமான பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைவோர் எண்ணிக்கையும் கொஞ்சம் கூட்டிகிட்டே வரதை நம்ம பார்க்க முடியுது. எப்போ தான் பொதுப்படியாக இந்த கொரோனா பாதிப்புலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக 16-6 நான் சொன்னது, படிப்படியாக மக்கள் வந்து கொரோனாவை பற்றி பயத்தை படிப்படியாக இழக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். சூரியன் வந்து ராகுவுடன் சேர்ந்து அப்புறமா போயிட்டு, அதாவது ஆணி மாதம் முடிஞ்சிட்டு இப்போ ஆடி மாதம் வந்துருச்சு. எப்படியாக இருந்தாலும் நம்மளுடைய இதில் வந்து சாஸ்திரத்தில் இப்போ வரக்கூடிய பயிற்சி வந்து ராகுகேது பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். ஏனென்றால் கடந்த பிப்ரவரி மாதம் ஏற்பட்ட அந்த ராகுகேதுடைய அமைப்பில் தான் நம்ம எழுதுருச்ச உலகம் முழுவதும் தொற்றுநோய் ஏற்பட்டிருக்குன்றது தான் குமுதத்தில் நம்ம எழுதுனாச்சு. அதனுடைய பாதிப்பு வந்து 18 வந்து பெரிய அளவுக்கு உலகமே முடங்கி போய் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பிரச்சனை, அவ்வளோ பெரிய கஷ்டங்களில் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக 1-9 படிப்படியாக வந்து இந்த கொரோனாவுக்கு வந்து மருந்துகள் வந்து உலக அளவிலே வந்து படிப்படியாக எல்லா லெவலையும் வரும். அதனுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக கொரோனாவால் இவ்வளோ பாதித்து இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய அமைப்பெல்லாம் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு கொரோனான்றதே மறந்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஆனாலும் கொரோனா போயிடுச்சுன்னு இல்லாமல், ஏனென்றால் இந்த காலகட்டங்கள் எப்படி என்றால் அடுத்தது வந்து ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் ரிஷபத்துக்கு வரக்கூடிய ராகு, அடுத்ததாக விருச்சகத்துக்கு வரக்கூடிய கேது, அதே போல் வந்து சனியுடைய சாரம் வந்து மகரத்தில் வந்து சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு, குருவானவர் நீச்சமாகக்கூடிய அமைப்பு, மகரத்துக்கு வரக்கூடிய குருவானவர் நீச்சமாவதனால் இன்ன பொறுத்த வரைக்கும் பொழுதுக்கு வந்து சர்வாரி வருடமாக இருந்தாலும் சரி, அடுத்தது பிளவ வருடம் வரக்கூடிய வருடமாக இருந்தாலும் உலகத்துக்கு எல்லா லெவல்லையும் வந்து உடனே ஆஹா ஓஹோ டிசம்பர் வந்துச்சு 9 வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்குன்னு, என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் குடும்பத்திற்கே இன்சூரன்ஸ் எடுத்து வைத்திருப்பது மிகப்பெரிய அளவுக்கு. ஏனென்றால் இந்த காலகட்டம் அந்த மாதிரி ஒரு நெருக்கடி, மனிதனுடைய சுய வக்கரம். இப்பொழுது நோய்கள் வந்து எல்லோரும் நினைக்கிறார்கள் வந்து இந்த கொரோனா வந்து
இயற்கையாகவே அந்த குரங்கிலேருந்து வந்தது இல்லைன்னா இதுலேருந்து வந்ததுன்னு அந்த மாதிரியெல்லாம் கிடையாமல் மனிதனுடைய வக்கர புத்தியால் தான் இது ஏற்பட்டிருக்கும். இது கடைசியாக அந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பல ஆண்டுகள் ஆகிட்டுருக்கும். அடுத்ததாக திருப்பி மனிதனுடைய வக்கர புத்தியால் இன்னொரு வைரஸையும் பரப்பி விடுவதற்கு தான் உலகத்தில் பயமுறுத்துவார்கள். ஏனென்றால் மனிதர்களெல்லாம் உலகத்தில் பயமுறுத்தியே வாழக்கூடிய காலகட்டம் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் வந்து அடுத்ததாக இந்த கொரோனா வைரஸை தாக்கினாலும் இயற்கையுடைய பேரிடர்கள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் இந்த ராகுக்கேது பயிற்சி வருவதற்கு முன்பாகவே இயற்கை வந்து அதனுடைய கோர தாண்டவம் ஆரம்பிச்சுவிடும். அதிலையும் நமக்கு மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக இந்த வருஷம் போனால் எப்படியாவது சந்தோஷமாக போய் இதில் எல்லோரும் தப்பித்தாலே போதுன்ற அளவுக்கு ஆகக்கூடிய அமைப்பு தான் காணப்படும். ஸோ எப்படியும் ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அது கண்டிப்பாக வரும். அதாவது முதலிலே சொன்னது இந்திய திருநாட்டிலே வரும். அதாவது உலக அளவிலே வந்தாலும் இந்திய திருநாட்டில் வரக்கூடிய மருந்துக்கு பெரிய அளவு ஏகபித்து பாதல் இருக்கும். அது கண்டிப்பாக பிரதமர் கையால் விரைவிலே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 9வது மாதத்துக்குள்ளாக அது கண்டிப்பாக வெளியில் வரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும். நீங்கள் ராகுகேது பயிற்சியையும் பிரதமருடையும் என்ன சொன்னாலும் அந்த கேள்வி கேட்குறேன். உலக அளவில் நம்ம பார்க்கும்போது இந்தியாவிற்கான ஒரு பொருளாதார சூழல் மற்றும் நோய்க்கான தீவிரம் போன்றவை வந்து கொஞ்சம் பாதிப்புக்குள்ளான நிலையில் இருக்கிறதா பேசப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த ராகுகேது பயிற்சியினால பிரதமர் மோடி அவர்கள், ஏன்னா அவர் தனிப்பட்ட நபராக இல்லாமல் இந்திய மக்களின் பிரதிநிதியாக இருக்கும்போது அவருக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அதன் மூலமாக நாட்டுக்கு என்னென்ன பலன்கள் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது எப்பயுமே நம்ம நாட்டை ஆள்வர்கள் வைத்து தான் நம்ம நாட்டுக்கு உண்டான பலன்களை சொல்லுவோம். அந்த காலத்திலேருந்து அப்படி தான் ஜோதிடத்தில் எந்த மன்னராளர் இந்த காலகட்டம் எதுவாக இருந்தாலும் அவருடைய அமைப்புக்கு வந்து இப்போ கேது வந்து அவருடைய விருச்சக ராசிக்கு தான் வருகிறார். அப்பொழுது 7வது இடத்தில் இருக்கிறார். அவருடைய குடும்ப அமைப்பில் வந்து கண்டிப்பாக அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இப்போ தாய் தந்தையர் மற்றும் யார் உறவுகள் இருந்தாலும் அவர்களுடைய தேகாரக்கும் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம். அதே போல் இவருக்கும் வந்து நிறைய ஓய்வில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பினால் இவருடைய தேகாரக்கியமும் பார்த்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம். ஆனால் அதே சமயம் சனியானவர் இவருக்கு பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதனால் இந்த வருடம் டிசம்பர் மாதம், அதாவது இந்த வருடம் டிசம்பர் மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கிற வரை அவருடைய ஜாதகத்துக்கு இந்த உலகத்தில் நம்மளுடைய இந்தியாவில் நிறைய பேர்கள் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் கண்டிப்பாக காணப்படும். ஆனால் அதே சமயம் வந்து இந்த கேதுவுடைய சாரம் இருப்பதனால் அந்த அடுத்த 18 மாதத்துக்கு எப்பொழுதும் வந்து டென்ஷனும் மற்ற விஷயங்களும் அவருக்கு இருப்பதை போல் நம்மளுடைய நாட்டிற்கு வேணென்றால் உலகத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் 2022 10வது மாதம் வரைக்கும் அதாவது பிளவ வருடம் வந்து அந்த பிளவ வருடம் சித்திரை முடிந்த பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் 2022 10வது மாதம் வரைக்கும் உலகத்தில் மிக மோசமான காலகட்டங்கள். அதில் இந்திய திருநாட்டுக்கு இந்த டிசம்பர் மாதத்து முடிந்த பிறகு படிப்படியாக நிறைய விஷயங்கள் முன்னேற்றமும் அனுகூலமும் காணப்படும். ஏனென்றால் 2022 10வது மாதம் எங்கே இருக்கிறது, 2021 ஜனவரி மாதத்திலிருந்து நமக்கு நிச்சயமாக ஒரு ஏற்றங்கள் அனுகூலங்கள் கிடைக்கும். பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தேகாரக்கும் எதிரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய தேகாரக்கும் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக தான் இந்த ராகுக்கேது பயிற்சி அவருக்கு காணப்படுகிறது. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. இந்தியாவினுடனா அண்டை நாட்டு உறவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் ஏற்கனவே நல்ல உறவு இருந்துச்சு, இப்போ அது ரொம்ப முரண்பட்ட ஒரு நிலைக்கு போயிருக்குது. இந்த உறவு பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை இல்லை, இந்தியா சீனா மட்டும் பார்க்கக்கூடாது, பாகிஸ்தான் பார்க்கக்கூடாது, நேபாள் பார்க்கக்கூடாது, நல்ல உறவில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா கூட நமக்கும் வந்து உறவுகள் கிடக்கூடிய சூழ்நிலைகள் தான். ஏனென்றால் இந்த அதாவது நம்மளுடைய நாட்டில் வந்து இந்த பஞ்சாங்கங்களை வைத்து தான் பெரிய அளவுக்கு இந்த உலகத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொது விஷயங்கள் உலகத்துக்கு உண்டான பொதுமறை ஜோதிடத்தெல்லாம் நம்ம கணிக்கக்கூடிய காலகட்டம். சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் குருவானவர் நீச்சமாகி 2021 10வது மாதம் வரைக்கும் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து இந்தியாவுடைய இதில் வந்து எப்பொழுது வந்து இந்த விகாரி வருடம் வந்து அடுத்தது சர்வாரி வருடம் பிளவ வருடம் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த 60 வருடத்தில் 3 வருடம் வந்து இந்தியாவில் வந்து கடந்த கால வரலாறுகளை பார்க்கின்ற சமயத்தில் பிரச்சனைகளும் சிக்கல்களும் காணப்பட்டு அதை சமாளித்து தான் நாம் வந்திருக்கிறோம். தெய்வ பலத்துடன் நம்மளை சார்ந்த ஆன்மீக முன்னோர்கள் நம்மளை சார்ந்த மகான்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதத்திலையும் எல்லா விதத்திலையும் ஏற்றத்தையும் அதே போல் இந்த காலகட்டத்திலையும் இவ்வளோ கொடூரமாக இந்த கொரோனா நோயில் கொண்ட அதாவது நீங்கள் வந்து அந்த கொரோனாவின் பாதித்தவர்கள் இருந்தாலும் அந்த உயிர் பிழைப்பவர்கள் கொரோனாவால் வீட்டில் வந்து டிஸ்சார்ஜ் ஆவர்களுடைய ரேஷியோ வந்து உலக அளவில் பார்த்தீர்கள் என்றால் இந்திய திருநாட்டில் நம்மளுடைய பாரம்பரியமான மருந்துகளுக்கே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கொரோனா என்ற நோய்க்கு வந்து ஒரு முதலில் ஆரம்பத்தில் இருந்த பயமெல்லாம் போய் கொரோனா வந்தாலும் சமாளித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதில் ஏற்கனவே நோய் உபத்திரங்கள் இருப்பவர்கள் ஏற்கனவே ஏதாவது பெரிய அளவு பாதிப்பு இருப்பவர்களை தவிர மற்றவர்களெல்லாம் விரைவிலே 4 நாட்களே 5 நாட்களே வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பையெல்லாம் நாம் பார்க்குறோம். ஏனென்றால் நம்ம வந்து இப்போ கொரோனா பேஷண்ட்டை பார்க்காத நீங்களும் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது. எல்லாவற்றிலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலோ வல்லமையும் வந்து இயற்கையவே இந்தியர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால தான் உலக அளவிலே மருத்துவ உலகத்திலிருந்து இன்ஜினியரிங்கிலிருந்து சயின்டிஸ்ட்லேருந்து இந்தியர்களுக்கு இருக்கக்கூடிய தனி மரியாதை என்னவென்றால்
எந்த ஒரு ஃபீல்டிலும் அவர்கள் ஈஸியாக அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை கண்டிருந்து அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய தன்மை வந்து இந்தியர்களுக்கு இயற்கையாக நம்மளுடைய மரபணுகளில் இருப்பது ஒரு பெரிய விஷயம். அதனால் எல்லா சோதனைகளையும் எல்லா விதமான இதோட கடும் சோதனைகள் எல்லாம் சந்தித்து நாம் வெளியில் வந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்திலும் இந்த டிசம்பர் மாதத்துக்கு பிறகு ஜனவரி ஆரம்பித்த பிறகு கண்டிப்பாக நிச்சயமாக பெரிய அளவுக்கு ஏற்றம் அனுகூலம் நாம் விரைவில் பார்க்கலாம். ஸோ அண்டை நாட்டு கூட சிக்கல் வந்து இருந்தாலும் சமாளிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அண்டை நாட்டு சிக்கல் கண்டிப்பாக இருக்கும். அந்த அண்டை நாட்டு சிக்கல் இருக்கும், தீவிரவாதங்கள் இருக்கும். அதே போல் வந்து திடீரென்று இன மோதல்கள் மோதல் மோதல்கள் எல்லாம் அண்டை நாட்டுடைய பணத்தை கொடுத்து இங்கே இருக்கிறவர்களே நமக்கு, அதாவது இந்தியர்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவில் இருப்பவர்கள் இந்தியர்களாக இருப்பவர்களாலே சில பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதனால் தேர்தல்கள் எல்லாம் தள்ளி போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கூட ஏற்படும். நிறைய விஷயங்கள் வந்து தேர்தல் இந்த நேரத்தில் நடக்கும் இந்த நேரத்தில் நடக்கும் என்று தேர்தல் கமிஷன் கூட திட்டமிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். நீங்களே சொல்லிட்டீங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. தமிழக தேர்தல் 2021 நடக்கிறதுக்கான இன்னும் 10 மாதங்கள் நெருக்கமாக இருக்குது. குறிப்பிட்ட தேர்தல் நடத்திடுமா இல்லை தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு? இல்லை, நான் சொன்னதே போல் இப்பொழுது வந்து ஜோசியத்தில் வந்து இந்த தேர்தலில் வந்து எப்பொழுதும் கணிக்கக்கூடிய காலகட்டத்தில் நெக்ஸ்ட் வரக்கூடிய குரு பெயர்ச்சியை கணக்கில் கொண்டு தான் கணக்கிடணும். டிசம்பர் மாதத்துக்கு முன்பாக தேர்தல் நடக்கும், தேர்தல் நடக்காது என்று சொல்பவன் என்னை பொறுத்தவரைக்கு ஜோதிடனாகவே இருக்க முடியாது. கிரக சஞ்சாரங்களை பொறுத்திருந்து தான் ஜோதிடம் சொல்ல முடியும். அதே போல் வந்து பல விதமான மாறுதல்கள் ஏற்படும், அதாவது எதிரிகள் எல்லாம் ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் ஏற்படும். அதே போல் நண்பர்கள் பகைவர்களாகக்கூடிய காலகட்டம் ஏற்படும். இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமாக யாருக்கும் புரியாத புதிராக இருந்த அமைப்பு. தேர்தல் வந்து இந்த நேரத்தில் நடக்கணும் என்று விதிகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் நடப்பதற்குண்டான சூழ்நிலைகள் இந்த கிரகங்கள் கொடுக்குமா என்பதையும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் மீண்டும் வந்து ஒரு கவர்னர் ஆட்சியோ அல்லது மத்திய அரசில் இருக்கக்கூடிய நேரடி கட்டுப்பாட்டில் இந்த ஆட்சி அமைப்பில் அரசாங்கங்கள் தள்ளி கொண்டு போகிறதோ எல்லாமே இருக்கக்கூடிய நிர்பந்தமெல்லாம். ஏனென்றால் நோய் இல்லாமல் எதிரிகள் நாட்டினுடைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் எல்லாம் டிசம்பர் மாதத்துக்கு வரைக்கும் அந்த பாதிப்பு குறைந்தால் கண்டிப்பாக எல்லாம் சுபிட்சமாக இருக்கும். எல்லோரும் போலும் நானும் இந்த பாதிப்புகள்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்று அவரவர்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை வேண்டுவது போல் நீங்களும் வேண்டுவது தான் இந்த காலகட்டத்தில் மிக முக்கியம். ஆனால் எதுவும் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடப்பதற்கு உண்டான சூழ்நிலையை தான் கிரகங்கள் காட்டுகிறது டிசம்பர் மாதம் வரை. ரொம்ப சூசகமாக சில வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறீங்க, அதை புரிஞ்சுக்கிற முடியுது. ஆனால் எளிய மக்களுக்கு புரிணுங்கிறதுக்காக வெளிப்படையாக கேட்குறேன். அதிமுக திமுக அப்படிங்கிற இருபெரும் திராவிட கட்சிகள் தான் தமிழகத்தை வெகுவாக ஆண்டுகிட்டே வந்திருக்கிறாங்க. மூன்றாவது சக்தியாக ரஜினி களமிறங்குவார், ரஜினி வருவார் அப்படின்னு நீங்களே கூட படத்தில் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இப்போது வரைக்கும் ரஜினி அவர்கள் கட்சி துவங்கலை. திமுகவினுடைய ஸ்டாலின், அதிமுக எடப்பாடி பழனிசாமி, ரஜினிகாந்த், மூன்று சக்தியாக 2021 பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது கண்டிப்பாக வந்து தமிழக தேர்தல் வருவத வரைக்கும் மூன்று மும்முனை போட்டியாக தான் வரும். 2021 அப்படிதான் வரும், அதில் மும்முனை போட்டி தான், இரு கட்சிகள் வராது. ரஜினி வருகிறாரோ இல்லை ரஜினி ஒருத்தரை களம் இருக்கிறாரோ என்பதையும் பார்க்க வேண்டும். எப்படி அது வந்து கண்டிப்பாக வந்து ரஜினி வந்து அரசியலில் வருவது வந்து பின்வாங்குவார் என்பது மட்டும் அவர் ஜாதகத்தில் இல்லை. அதனால் கண்டிப்பாக வந்து அதற்கு உண்டான அமைப்பை அவர் தீவிரமாக இறங்குவார். அதில் வந்து எல்லா விதத்திலும் அதுபோல் ரஜினியுடைய அமைப்பு மட்டும் பார்க்கக்கூடாது. இனி வந்து நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய இளைஞர்கள் மற்ற விஷயங்கள்லாம் புது விஷயங்கள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு தான். ஏனென்றால் இந்த பேர்ச்சி வரக்கூடிய அமைப்பு ரெண்டு பேர்ச்சி மிக மிக முக்கியமான பேர்ச்சி வருகிறது. ராகு கேது பேர்ச்சி, அதே போல் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி வரக்கூடியது. இந்த காலகட்டத்தில் இப்பொழுது வந்து பார்த்தீர்கள் என்றால் ஜாதகப்படி பார்த்தீர்கள் என்றால் அதாவது ஓப்பனாக வந்து எலெக்ஷனில் பார்த்தீர்கள் என்றால் இந்த சமயத்தில் ஜோசியம் சொல்ல வேண்டும் என்றால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் மிக அற்புதமாக, அவருடைய பகையின் ஜாதகம் மிக அற்புதமாக இருக்கிறதாக ஜோதிடர்கள் சொல்லலாம், எல்லோரும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். ஓகே, ஆனால் இந்த காலகட்டத்துக்கு முடிந்து இந்த ரெண்டு பேர்ச்சி வரைக்கும் அதை வாய மூடிக்கொண்டு இருப்பது தான் ஜோதிடத்துக்கு அழகு. இல்லை என்றால் நாங்களும் வந்து தவறாக சொல்லிவிட்டோம், மாட்டிக்கொண்டு உங்ககிட்டே நாளைக்கு நீங்கள் சொன்னீங்களே இப்படி நடக்கலையே அப்படி நடக்கலை. இந்த காலகட்டம் என்ன என்றால் உலகத்திற்கே பொதுவாகவே நேரம் சரியில்லாத நேரத்தில் ஜோதிடனுக்கும் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஜோதிடம் சொல்ல வேண்டும். அதே போல் ஜோதிடம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் டிசம்பர் மாதம் வரை இந்த கணிப்புகள் மற்ற விஷயங்கள் யார் ஜோதிடம் சொன்னாலும் அது பொய்த்து தான் போகும். என்னை பொறுத்தவரைக்கும் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு கட்டங்கள் எல்லாம் சரியாக போட்டு, அதாவது யார் யாரெல்லாம் வருகிறாரோ அவர்களுடைய ஜாதக கட்டங்கள் எல்லாம் போட்டு கண்டிப்பாக வந்து இப்பொழுது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறனால் அவரை சொல்லுகிறீர்கள், ஸ்டாலின் ஜாதகத்தையும் சொல்லுகிறீர்கள், அடுத்ததாக வந்து இப்பொழுது ரஜினி வருகிறார், இவர்கள் இல்லாமல் ரஜினி வந்து முதல்வர் வேட்பாளர் இல்லாமல் வேற ஒருத்தர் இறங்குறார் என்றால் அவருடைய ஜாதக கட்டத்தையும் பார்த்து தான் போட்டு சொல்லக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் கேட்குறேன், உதாரணத்து 2021 தேர்தல் அப்படிங்கிறது தனிப்பெரும்பான்மையாக அமையும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு நினைக்கிறீங்களா உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில்? அதாவது இந்த நேர காலகட்டத்தில் இப்பொழுது வந்து வைத்து பார்த்தீர்கள் என்றால்
தனிப்பெரும்பான்மைக்கு உண்டான அமைப்பு தான் கண்டிப்பாக காணப்படும். அதுவும் வந்து எல்லாமே வந்து வாஷ் அவுட் அமைப்புக்காக தான் இப்பொழுது இருக்கக்கூடிய கிரகம். நான் என்ன சொல்கிறேன், டிசம்பர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணேன். இது வந்து நமக்கு 8வது மாதம் வந்துருச்சு. 9, 10, 11 நாங்கள் எங்கேயும் ஓடி போகிறதில்ல. எல்லா தேர்தல் கணிப்புக்கும் எல்லா விதத்துலேயும் கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்னாடியே யார் வருவாங்க யார் தோப்பாங்கன்னு சொல்கிறது தான் எங்கள் வேலையை தவிர, எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க நான் சொல்லிட்டு தான் வந்துட்டாங்கன்றதெல்லாம் எங்கிட்ட இருக்காது. அதனால் கண்டிப்பாக வந்து தேர்தல் ஃபஸ்ட்டு வருதான்னு பார்ப்போம். ஏனென்றால் நீங்கள் வந்து தேர்தலெல்லாம் உங்களுடைய கணிப்புப்படி வந்துடும் நீங்கள் நம்புறீங்க. நான் கிரகப்படி வந்து கிரகம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும்னு வெயிட் பண்ணுறேன். சார், இருவருமே அதுக்காக காத்திருப்போம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நம்ம அடுத்த கட்டத்தை ரொம்ப பாதிப்புகள் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் பொருளாதாரம் கருத்தாக இருக்குது. இந்தியாவின் பொருளாதாரம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறது மற்ற சொல்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கட்டுங்க, எனக்கு வந்து அவங்களுடைய போட்டி போடுறதுக்கு நான் வரல. எனக்கு தெரிஞ்ச கிரக அமைப்பில் வந்து கண்டிப்பாக இந்த வருடம் வரைக்கும் நமக்கு நிறைய விதத்தில் பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் உலக அளவிலே சீக்கிரமாக ஏந்துக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய நாடு வந்து இந்தியா தான். நான் இந்த உங்களுக்கு ஆதன் டிவி நேயர்களுக்கே சொல்கிறது என்னென்னா, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அதாவது வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களாகட்டும் இந்தியர்களாக இருக்கட்டும், நீங்கள் அந்த நாட்டில் சிட்டிசனாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த நாட்டில் சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டீர்கள், அந்த நாட்டுடைய வாசியாக மாறிவிட்டீர்கள். கண்டிப்பாக அந்த நாட்டுக்கு ஏற்றவாறு நீங்களும் இருப்பது தான் உத்தமம். ஆனால் அதே சமயம் டெம்பரரியாக ஒரு 2 வருடமோ 3 வருடமோ உத்தியோகத்துக்காக போனவர், படிப்புக்கு போனவர்களை பற்றி நான் சொல்லவில்லை. நிரந்தரம் இல்லாமல் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் போயிட்டு அங்கே வந்து வந்து விசா பீரியடில் இருக்கிறவர்கள் எல்லாம் கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு இந்திய திருநாட்டிலே வேறு வேலையை தேடிக்கொண்டு வருவது தான் நல்லது. ஏனென்றால் உலக அளவில் 2022 ஆம் ஆண்டு 10வது மாதம் வரைக்கும் எந்தவித தலைவர்களும் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் அந்தந்த நாட்டு மக்களை சரியாக வாழவிடாது. சட்டத்திட்டங்கள் எல்லாம் தப்பு தப்பாக எடுப்பார்கள், எதுவும் நிரந்தரமாக எடுக்க மாட்டார்கள். நல்லது செய்கிறோம் என்று கண்டிப்பாக ஒரு ஒருத்தர் ஒரு ஏரியாவுக்கு வந்து பெரிய அளவு பாதிப்புகளையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்துவார்கள். நீங்கள் கண்டிப்பாக அதே நாட்டில் இருக்க வேண்டும் என்றாலும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மற்ற இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டத்தில் மிக மிக நன்மையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து முடிந்த அளவுக்கு இந்திய திருநாட்டுக்கு வந்துட்டு 2022 10வது மாதத்துக்கு பிறகு நீங்கள் எந்த நாட்டுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ கண்டிப்பாக போகிறதுனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் வந்து அந்த நாட்டில் வந்து இப்பொழுது வேலை செய்யக்கூடிய இடத்திலும் அதே வேலை நிரந்தரமாக உங்களுக்கு இருக்குமா என்பதற்கு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் கணித்திருக்கக்கூடிய பஞ்சாங்கங்களின்படி இருக்கக்கூடிய கூற்று. மிக முக்கியமாக நீங்கள் தேசிய கட்சிகளை பற்றியும் மாநில கட்சிகளுடைய கூட்டணி பற்றி நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. ஏன்னா மிக முக்கியமான கேள்வி, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் காலன்றுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ தான் அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய தேர்தலில் மாநில கட்சிகளையும் தாண்டி தேசிய கட்சிகள் ஜொலிப்பதற்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் இருக்கா? அதாவது தமிழ்நாடும் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. இப்பொழுது நாட்டில் பார்த்துக்கணும், நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எப்படின்னா இளைஞர்களுடைய கையில் தான் இந்த நாடு இருக்கிறது. முந்தி ஒரு காலத்தில் வந்து ஒன்றுமே வந்து ஒரு 20 வருடம் 15 வருடத்துக்கு முன்பாக வந்து ஒரு கம்யூனிகேஷன் கிடைப்பதற்கு பெரிய விஷயம் பெரியது தான். லேண்ட்லைன் ஃபோனில் அந்த உப்பல் தான் அப்படி கிடையாது. ஒரு செகண்டில் வந்து ஒரு விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேரை ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு சாதாரண எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் உங்களுடைய வியூவர்ஸாக இருக்கட்டும் மில்லியன் மில்லியனாக பார்க்கக்கூடிய அமைப்புக்கு வந்துடுது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த தேசியம் மாநில கட்சியெல்லாம் இல்லை, நாட்டில் வந்து இன்னி கொஞ்ச நாளுக்கள் போக தேசியத்தில் சம்மந்தப்பட்டு எப்படி அதாவது ஃபாரின்லலாம் இருக்கக்கூடிய அமைப்புக்கு 2 கட்சிகள் தான் வந்து நாட்டில் இருக்கிறது. ஒரு கட்சி ஆளுங்கட்சி, ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கிற மாதிரி தான். எல்லாமே தேசிய கட்சிகளோடு இணைக்கக்கூடிய காலகட்டம் 10 ஆண்டுகளில் கண்டிப்பாக வந்து வரக்கூடிய காலகட்டம் தான் வரும். இந்தியாவிலையும் அது மாதிரி தான் வரும். ஏனென்றால் அந்த மாதிரி அமைப்புக்கு தான் நம்மளுடைய கிரகங்கள் வந்து கண்டு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதில் உள்ள மாநில கட்சிகள் மாநில இது அமைப்பு எல்லாமே வந்து அதாவது எப்படி என்றால் மாநிலத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் மாநிலத்தில் வலுவாக இருக்கக்கூடிய கட்சி கூட தேசிய கட்சி சார்ந்து தான் அவர்களுடைய காய் நகரத்திலாம் இருக்கக்கூடிய அமைப்புக்கு கொண்டு வரக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படும். இது வரக்கூடிய காலகட்டம் இப்பொழுது வந்து இதெல்லாம் எல்லாரும் நீங்கள் திட்டினா கூட நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை தான் பார்ப்பீங்க, இதுதான் நடக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து விலகி தான் வந்து டிடிவி தினகரன் வந்து அமமுக கட்சி துவங்கினார். அமமுக வந்து கணிசமான வாக்குகள் உள்ளாட்சி பெற்றாங்க. ஆனால் இன்னும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவங்க வலுப்பெறலை. அமமுக அதிமுக இணைப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க டிடிவி தினகரன் பொறுத்தளவில்? அதாவது அவங்களுக்குள்ளாக வந்து கண்டிப்பாக வந்து அந்த கட்சியுடைய வரலாறு எப்படின்னா அவர்களுக்குள்ளாக ஏதாவது பிரிவுகள்லாம் வரும். கண்டிப்பாக வந்து அந்த கட்சி வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறச்சு சேவல் புறான்னு இருந்தது. அப்புறமா வந்து அவர்கள் இணைந்தார்கள். ஏனென்றால் ஏடிஎம்கேவுடைய வரலாறு எப்படி என்றால் அதிமுகவுடைய வரலாறு என்றால் எம்ஜிஆருடைய காலத்திலேருந்து அந்த கட்சி வந்து கடுமையான சோதனைகளுக்கு ஒரு வாட்டி ஆயிட்ட பிறகு கண்டிப்பாக திருப்பி சேரக்கூடிய அமைப்பு தான் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு. இன்னும் சசிகலா அம்மையார் வரலை,
அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா மீண்டும் இணைஞ்சிருவாங்க அப்படின்னு நீங்க சொல்லி எடுத்துக்கலாமா? அதாவது இந்த டைம் இணைகிறாங்களோ அல்லது எலெக்ஷனுக்கு பிறகு இணைகிறாங்களோன்றது பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த கட்சி வந்து ஏடிஎம்கே என்பது திருப்பி எல்லாரும் சேர்ந்து ரட்டையிலையாக தான் போய் நிற்பார்கள். ரொம்ப முக்கியமான கருத்துக்களை அரசியலான கருத்துக்களையும் உங்களுடைய ஜோதிட பரவல் சொல்லியிருக்கிறீங்க. எங்களோட வந்து இணைந்த மிக்க உங்களுடைய வருகையும் கருத்தை பதிவு மிக்க மிக்க நன்றி. ஆதன் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.